ரோஸ், அபி, சாண்டி, நாலு பேர் மேல வாங்க. இங்க இருந்து பாக்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எல்லாமே கிளியரா இருக்கு. டேய் பண்டி, இங்க இருந்து பார்த்தா தாண்டா தெரியுது. வீடு அவ்வளவு குப்பையா கிடக்குது. பாத்திரம் எல்லாம் அங்கங்க செதறி கிடக்குது. துணி எல்லாம் துவைக்காம இருக்கு. குப்பைடா, வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு. இவ்வளவு குப்பையா இருக்கு, அந்த அங்கிள் பாட்டுக்கு ஜாலியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நிம்மதியா திருடிட்டு இருந்தேன். இங்க கொண்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்களே. திருடன் அங்கிள், உங்களை எங்க பாட்டி எல்லா வேலையும் செய்ய சொல்லிருக்காங்கல்ல, நீங்க என்ன ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த குண்டு பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஓவரா தின்னு 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 என்ன கிளீன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறான். இருறா, நான் ஒரு ஆக்டிங்க போடுறேன். இப்ப ஆண்டி முடியலடா, ரொம்ப இருமல் வருதுடா, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுடா. என்ன வேலை செய்யறீங்கன்னு சொல்லுங்க, மீதி இருக்கறத நான் எடுத்துக்கறேன். பண்டி, நான் வீடு ஃபுல்லா கூட்டி சுத்தம் பண்ணிடுறேன். பண்டி, எங்க மாம் என்ன பாத்திரம் கழுவ விட்டதே இல்ல. பண்டி, நான் அந்த வர்க் பண்றேனே. நாங்க மூணு பேரும் துணி ஃபுல்லா துவைச்சறோம் பண்டி. சரி, நீங்க எல்லாரும் பண்ணி முடிங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு. எல்லாம் இந்த திருடன் அங்கிளால வந்தது. அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. என்னது இது, எல்லா பொருளும் இப்படி செதறி கிடக்குது. இப்படி எல்லாம் இருந்தா என்னால கூட்ட முடியாது. யாராவது எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் தான் நான் கூட்டுவேன். இவ கிட்ட ஒரு வேலை சொன்னா இவ பத்து வேலையை மத்தவங்க கிட்ட குடுக்கறா. கொடம் எல்லாம் பாருங்க, அங்கங்க கிடக்குது. பாத்திரங்களும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல கிடக்குது. சாப்பிட்டு ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்காங்க எல்லாரும். ரோஸ், இங்க பாரு, உனக்காக தான் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்கேன். கீழே அங்கங்க இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. நான்சி, நீ கூட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரோஸ், என்ன பாத்துட்டு இருக்க? பாத்திரம் கழுவுறேன்னு சொன்னே, போய் கழுவு போ. ஓகே, நான் போய் என்னோட வொர்க் ஸ்டார்ட் பண்றேன். பிங்கி, அபி, துவைக்கிறக்கும் பாத்திரம் கழுவுறக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்களேன். சாண்டி, இதோ 2 மினிட்ஸ்ல உங்க ரெண்டு பேத்துக்கு தண்ணி கொண்டு வந்து தர்றோம். அபி, ஒரு 2-3 குடம் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒன்னு எடு, நான் வேணா 2 எடுக்கிறேன். ஓகே, ஒன்னு முடிச்சது, இன்னும் 2 எடுத்தா கரெக்டா இருக்கும். ஆனா வீட்டுல கிணறு இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கல்ல. நமக்கு வேணுங்கிறப்ப வேணுங்கிற அளவு நம்மளே தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 3 குடம் முடிஞ்சிருச்சு. அவங்கள கொண்டு போய் கொடுத்துறேன் நான். சாண்டி, உனக்கு 1 குடம் தண்ணி ஊத்துறேன். உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லு. ரோஸ், இரு, நெக்ஸ்ட் உனக்கு தான். உனக்கும் 1 குடம் எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். இந்தா ரோஸ், பாத்திரம் கழுவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் சோப்பை நல்லா போட்டுக்கிட்டு நல்லா அடிச்சு துவைச்சாதான் அழுக்கு போகும். ஓகே, இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல நம்ம துவைச்சு முடிச்சிடலாம். ஓ மை காட், நான் நினைச்ச மாதிரி பாத்திரம் கழுவுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாம்ஸ் எல்லாம் எப்படி தான் பண்றாங்களோ டெய்லியும். பஞ்சி, நான் வெசல் வாஷிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆவ் ரோஸ், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டியே. ஏய், நான் கூட துணி எல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பர் பா, எல்லாருமே முடிச்சிட்டீங்களே. ஏய் பண்டி, பிங்கி, நானும் நல்லா கூட்டிட்டேன். இப்ப தண்ணி தெளிச்சா இந்த இடமே ரொம்ப அழகாயிரும் பாருங்க. வாசலையே ரொம்ப நீட் பண்ணிட்டேன் நான்சி. என்ன பண்டி இது, இவ்ளோ சேரா இருக்குது கார்ல. ரோஸோட அப்பா கார் நிறுத்தி இருந்தாருல்ல, மழை பெஞ்சதுல இப்படி ஆயிருச்சுப்பா. அதான் நான் கிளீன் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன். நீங்க ஒரு பிரஷ் வச்சு தேய்ச்சிடுங்க இந்த சேரு எல்லாம். ஓகே பண்டி, நீ அப்படியே தண்ணிய மேல ஊத்து. நான் பிரஷ் வச்சு அப்படியே இந்த சேத்து எல்லாம் தேய்ச்சி எடுத்துறேன். பாறேன் எவ்ளோ சேரா இருக்கு என்ன முன்னாடி எல்லாம். ஆ, ஃப்ரண்ட்ல தான் பண்டி, ஃப்ரண்ட்ல இன்னும் நிறைய ஊத்து. மக்கள எடுத்து ஊத்திட்டு இருந்தா சரி வராது. நான் ஒரு பைப் வச்சு அடிக்கிறேன், அந்த ஃபோர்ஸ் இல்லையாவது போகுதான்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி பைப் வச்சு அடிச்சா நல்லா போகுது பண்டி. ஃப்ரண்ட்ல பாரு, வீல் கிட்ட பாரு, நிறைய இருக்கு பாரு. பேக்ல பாரு, பேக் வீல் கிட்டயும் இருக்கு பாரு. சூப்பரா போயிருச்சு. என்னதா இருந்தாலும் கடைசியா சோப் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டோம்னா பல பலன்னு புதுசு மாதிரி ஆயிடும். இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், இந்த வீடியோவில் மொத்தமாக எத்தனை குடம் தண்ணி கிணத்துலேருந்து எடுத்தாங்க? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள்.